தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும் போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. பெரிய ஹீரோங்களை வச்சு வேலை வாங்குறதுக்கு அந்த அளவுக்கு நான் பெரிய டைரக்டர். நான் ஒரு ஹஸ்பண்ட், எனக்கு ஒரு ஒய்ஃப், எனக்கு ஒரு புள்ள, இவங்களை சமாளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குல்ல. இன்னைக்கு 130 கோடி ஒருத்தர் வாங்குறாருன்னு நீங்க சொல்றீங்க. இன்னைக்கு வாங்கக்கூடிய ஹீரோக்கள் அந்த சம்பளமோ அன்னைக்கு வாங்கின ஹீரோக்கள் சேம் சேம் ஒண்ணுதான். அந்த 20 லட்சம் இன்னைக்கு 200 கோடிக்கு சமம். பெரிய ஹீரோக்கள் நல்ல பட்ஜெட் வச்சு படம் எடுக்கிறது இல்லை சார். நான் எப்பவுமே பெரிய ஹீரோஸ், எனக்கு முதல்ல கால் ஷீட் தர மாட்டாங்க. நானும் வந்து பெரிய ஹீரோங்களை வச்சு வேலை வாங்குறதுக்கு அந்த அளவுக்கு நான் பெரிய டைரக்டர் இல்லை. புரியுதா? நான் எப்பவும் இப்படி இருக்கிறவங்கள அப்படி பெருசாக கொண்டாடணும், அதுதான் என்னுடைய ஆசை. உங்க மூவில இந்த பார்ட் 1, இப்போ உள்ள டைரக்டர்ஸ் எல்லாமே பார்ட் 1 பார்ட் 2 பண்றாங்க. உங்க மூவில வந்து பார்ட் 2 ஏதாவது பண்றப்ப ஐடியா இருக்கா? எந்த ஹீரோ மைண்ட் சார்? படம் ஜெயிச்சா பார்ட் 2 பண்ணுவோம் சார். இந்த படம் ஜெயிக்கும், ஏன்னா கடைசியில் வந்து நாங்கள் அப்போ அப்படித்தான் படத்தை முடிச்சிருக்கோம். அதனால் நீங்கள் முதல்ல நீங்கள் எல்லோரும் தான் சேர்ந்து ஒரு நல்ல படம் இந்த வயசில் நான் எடுத்திருக்கிறேன். ஒரு எனர்ஜியான ஒரு படம் எடுத்திருக்கிறேன், ஒரு யதார்த்தமான ஒரு படம் எடுத்திருக்கிறேன். அதை நீங்களாம் சேர்த்து ஓட வச்சுட்டிங்கன்னா பார்ட் 2 பார்ட் 3 அப்படி எடுத்துக்கிட்டே இருக்கும். ஆ, இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட முன்னணி ஹீரோக்கள் வந்து 140 கோடி 150 கோடி பேமெண்ட் வாங்குறாங்க. இங்கே உள்ள காலகட்டத்தில் ஹீரோக்கள் வந்து அந்த அளவுக்கு பேமெண்ட் வாங்கலை. அப்படி இல்லைங்க, நான் என்னுடைய பேரில் நான் பீக்காக இருந்தப்போ நான் அதிகமாக வாங்கின சம்பளமே 40 லட்சம் தான். அது இந்தி படம் பண்ணும்போது, தெலுங்கு படம் பண்ணும்போது 40-45 லட்சம் தான் அதிகமாக வாங்கினேன். ஆனால் அந்த 80ஸில் 45 லட்சம், இன்னைக்கு 40 கோடி இல்லை 400 கோடி. ஆமாம், புரியுதா? அன்னைக்கு நான் 45 லட்சம் வாங்கினேன் அன்னைக்கு 80ஸில். அந்த வேல்யூ பாருங்க, அன்னைக்கு இருந்த அதே வேல்யூ தான் இன்னைக்கு. இன்னைக்கு 130 கோடி ஒருத்தர் வாங்குறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த 130 கோடி அன்னைக்கு எம்ஜிஆர் எவ்வளோ வாங்கினார் தெரியுமா? அதிகமான சம்பளம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு 20 லட்சம் வாங்கியிருப்பார். அந்த 20 லட்சம் இன்னைக்கு 200 கோடிக்கு சமம். நான் சிரிக்கலங்க, நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள்லாம் சிரிச்சிட்டீங்க. அதுக்கு விளக்கம் சொன்னேன். நான் உண்மையில் இன்றைக்கி வந்து நான் ஒரு ஹஸ்பண்ட், எனக்கு ஒரு ஒய்ஃப், எனக்கு ஒரு புள்ள, இவங்கள சமாளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குல்ல. அதை வச்சு தான் சொன்னேன். வருஷம் போவேன், இந்த 4 வருஷம் போகல பிகாஸ் ஆஃப் கோவிட் 19. அப்படி கட்டி போட்டுருச்சு. இப்போ ஒரு தைரியம் வந்துச்சு, போயிட்டு வந்தோம். அது தனி எபிசோடு. அது தனி சோஷியல் மீடியாவில் அதை பற்றி பயங்கரமாக ட்ரெண்டிங் பண்ணாங்க சார். எதை பற்றி? பைக் ரைட் போனீங்களா ஹிமாலயா? ஏங்க, அங்கங்கே போகும்போது நம்ம வந்து ஒரு சில இடங்களில் வந்து கார் போகாதுங்க. அந்த இடங்களில் வந்து கரண்ட் முரடாக இருக்கும். அங்கே பைக் வந்து நமக்கு ரெண்ட்டு கிடைக்கும். அப்படி எடுத்துக்கிட்டு அந்த இடங்கள்லாம் சுற்றுறது தானே. நான் கார் வாங்குறதுக்கு முன்னாடி பைக் தானே வச்சுருந்தேன். நான் கடவுள் இல்லை. நம்ம படத்தை பற்றி நம்மளே வந்து பெருமையாக தான் பேசிக்கிறோமோ அது இல்லை. இப்போ என் படத்தை பார்த்தவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்கிறீங்க இல்லையா? ஜென்ரலாகவே டப்பிங் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, என்னை பார்க்க எனக்கே பயமாக இருக்கு. ஏன் அப்படி சொன்னீங்க?
எனக்கு உண்மையிலே பயமாக இருக்குது சார். நான் வந்து இது மாதிரி நான் நடிச்சதில்லை, என்னை வந்து இப்படி நடிக்க வச்சிங்க. அந்த பொண்ணை வந்து சின்ன குழந்த பொண்ணை வந்து நான் இப்படி பண்ணுற மாதிரி ஒரு கதையெல்லாம் அது மாதிரி நான் நடிக்க வச்சிட்டிங்க. அதனால் நான் டப்பிங் பண்ணுறப்ப உண்மையிலே சொல்கிறேன், நான் டப்பிங் பண்ணுறப்ப என்னுடைய இத்தனை வருஷம் லைஃப் காரே இல்லை, நான் நடித்ததை பார்த்து எனக்கே பயமாக இருந்தது. நான் வீட்டில் போய் சொன்னேன், என் பையன் பார்த்தா நான் பயந்துடுவான், எனக்கு பையனுக்கு வந்து 6 வயசு தான் அது, அவன் பார்த்தா நான் பயந்துடுவானு ஃபீல் பண்ணேன். அவன்கிட்ட சொல்லிட்டேன், இப்போ இன்னும் படம் பார்க்கலாம், அவன் அவன்கிட்ட சொல்லி வச்சுட்டேன், அப்பா இப்படி பண்ணியிருக்கேன்டா, அதனால் பயந்துக்காத, தப்பாக நினைக்காத அப்படின்லாம் சொல்லி வச்சுருக்கேன். அதனால் அவன் பார்க்குறது தான் நான் ஒன்று இன்னும் ரொம்ப இல்லை. நான் என்ன சார், ஜென்ரலாக வந்து படங்களில் வந்து வில்லனை விட ஹீரோவுக்கு பவர்ஃபுல்லாக தான் காட்டுவாங்க சார். ஆமாம், ஜென்ரலாக. ஆமாம், ஆனால் நிதர்சனம் என்னென்னா, உண்மை என்னென்னா, இதுதான் உண்மை. நெகட்டிவாக இருக்கிற பீப்புள் தான் பவர் ஜாஸ்தி. ஆமாம், அது வந்து அவர் படம் ஓப்பனிங் என்ன வந்து கதை சொல்கிறதுக்காக கூப்பிட்டாரு. கூப்பிட்டுட்டு நான் வந்து என்ன சார் எப்படி என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னா, ஆமாம் கேட்குறப்ப நீங்கள் வந்து சொன்னீங்க, ஒரு பிசாசு மாதிரி நீ பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க, பிசாசு பேய் மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. பிசாசு பேய், ஓகே ரைட் சார், நான் பண்ணுறேன் சார். என்ன ஒரு முடிவு பண்ணேன், இவர் சார் வந்து ஒரு 2-3 சீன் நினைக்கிறேன், 2-3 சீனில் வந்து பக்கம் பக்கமாக டைலாக் ஆக்சுவலி, அது வந்து ஒரே ஷாட்டில் எடுக்கிறியா பேசுகிறியா அப்படின்னாரு. சார் நான் பேசுகிறேன் சார், எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுக்கு சார் சொன்னேன். ஆனால் 10 நிமிஷம் டைம் கேட்டு உடனே வந்தேன், டைரக்டர் வந்து அவர் கேமரா பக்கத்தில் நின்று அப்படியே வந்தார் பின்னாடி. அது ஷோல்டர் ஷாட்டு இல்லை, அந்த ஷாட்டு சினிமாவில் பார்த்தீங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்தீங்க? ஆமாம், எப்படி இருந்துச்சு? அதான் எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது, நான் ஒரு நடிகனாக நான் ஹாப்பியாக நடிச்சுட்டு வெளியே வந்தோன்னே ஹாப்பியாக இருந்தேன். நல்லா அன்றைக்கி நடிச்சுட்டு வீட்டுக்கு போய் ஹாப்பியாக தூங்கினேன், இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்னு தூங்கினேன். அது பார்த்து இங்கே வந்து பார்த்தா இது நல்ல வேலை மட்டும் இல்லை, மிகப்பெரிய வேலை பண்ணியிருக்கேன்றது. அதுக்கு காரணம் நீங்கள் தான், அதுக்கு உங்களுக்கு வந்து இதுதான். ஐயா அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னுடைய கடமை நான் வந்து இந்த ஏஜ்லேயும் ஒரு எனர்ஜியான ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆமாம், அதுக்கேற்ற மாதிரி ஆர்டிஸ்ட்டை உங்கள் கண்ணே பவர்ஃபுல்லான கண்ணு, அதில் வேறு திருடும் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு பாரு. அதில் ஒரு மியூசிக், எனக்கு ஒரு மியூசிக் கொடுத்து ஒரு பாட்டு போட்டிருக்காரு, அது வந்து ஒரு உங்களை 15-20 வயசு பையன்தான் இப்போ போட்டுட்ருக்கான் அந்த பாட்டை, அது மாதிரி போட்டிருக்கீங்க. உண்மையிலே எக்ஸலண்ட்டு வாங்கியிருக்கீங்க அந்த பாட்டை வந்து. நீங்கள் வந்து அது வந்து எதோ மெக்சிகன் சாங்கோ இல்லை ஏதோ ஒரு ராப், ஏதோ ஒரு சாங் ஞாபகம் வருதுடா. ஆ, எக்ஸலண்டாக இருக்குது அந்த சாங். அது ஒரு வில்லனுக்கு ஒரு சாங் போடுறது தானே? ஆமாம், இதுதான் ஃபஸ்ட்டு ஹீரோக்கெல்லாம் போடுறாங்க. ஆமாம் ஆமாம், இது டிஃப்ரெண்ட்டாக அது மாதிரி பண்ணியிருக்காரு. இல்லை, இதுக்கு பிறகு பெரிய நீங்கள் நெகட்டிவ் கேரக்டர் தேடி தேடி வரும் சார், பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம் தேடி வருவாங்க. மேலே பாருங்கள், தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும் போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும், பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி.